கோடைக்காலத்தின் வெப்பம் இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தங்களை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவே வெயிலில் இருந்து தங்களை காத்துக் கொள்வது எப்படி என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடைக்காலத்தில் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது கட்டாயம். வெயிலில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள கைத்தறி கதர் ஆடைகளை அணிய வேண்டும். வெளியே செல்லும்போது கண்ணாடி, குடை ஆகியவற்றை பயன்படுத்துவதால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வெட்டவெளியில் வேலை செய்பவர்கள் தொப்பி அணிந்து கொள்ளலாம். முடிந்தவரை வெயிலில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் கூடுதல் ஓய்வு நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உச்சி வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்த்துவிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் செல்வது நலம் பயக்கும். கோடை வெப்பத்தால் உடலுக்கு அதிக அளவில் நீர் சத்து தேவைப்படும் என்பதால் எப்பொழுதும் கையில் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து செல்ல வேண்டும். உடலுக்கு போதுமான நீர் சத்து தேவை என்பதால் உணவில் அதிக அளவில் பழங்கள், காய்கறிகள், பழச்சாறு போன்றவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடலை குளிர்ச்சியாக வைக்க மோர், கூழ் ஆகியவற்றை அருந்தலாம். வறுத்த காரமான உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். உடல் வெப்பத்தை தணிக்க நாளொன்றுக்கு இரண்டு முறை குளிப்பது நலம் பயக்கும். அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் வீட்டின் ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். முகத்தை அடிக்கடி நீரினால் கழுவுவதன் மூலம் வெயிலின் வறட்சியிலிருந்து காத்துக் கொள்ள முடியும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.